இது நண்பன் டாட் இன்ஃபோ. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பர்சனாலிட்டி அண்ட் இட்ஸ் அசஸ்மெண்ட், அதாவது ஆளுமையும் ஆளுமையை அளவிடலும் அப்படின்ற ஒரு புது யூனிட்டுக்குள்ள போறோம். ஆங்கிலத்தில் ஆளுமையை குறிக்கக்கூடிய பர்சனாலிட்டி அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா லாட்டின் மொழியிலேருந்து வருது. அது வந்து பர்சனா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவங்க பர்சனாலிட்டி அப்படின்ற சொல்லுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்க தங்களுடைய பாத்திரத்துக்கு இயல்புக்கு தக்கப்படி அணிந்திருந்த முகமுடியே தான் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பர்சனாவுடைய ஆங்கில அர்த்தம், அதாவது அதனுடைய பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவனது பண்புகளை குறிக்கும் வெளித்தோற்றம், அதாவது அந்த முகமுடி மாதிரி தான் வெளித்தோற்றம், வெளி என்ன தெரியுதோ அதை தான் பர்சனாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதனுடைய அர்த்தம் வந்து பல்வேறு வகையில் திரிந்து பல மாறுபாடுகளை பார்த்துருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரிடம் காணப்படும் உடற்கவர்ச்சியின் அளவு என்று பலர் நினைக்கிறாங்க. ஆனால் ஆளுமைக்கு வேறொரு பொருளும் வழக்கத்தில் இருந்து வருது. பிறரை காட்டிலும் குறிப்பிட்ட ஒரு பண்பிலோ திறனிலோ மிகச்சிறந்து விளங்குபவனை சிறந்த ஆளுமையுடையோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது முன்னாடி ஆரம்பத்துல வெளி தோற்றத்தை இது குறித்து வந்தது, ஆனா இன்னைக்கு அதனுடைய பொருள் தலைகிற மாதிரி உள்புற விஷயத்த நோக்கி போயிருக்குது. அதாவது பண்பையும் திறமையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஒவ்வொரு தனி மனிதனிடமும் அவன் சமூகத்தில் எந்த நிலையில் இருப்பினும் ஆளுமை காணப்படுது. அது எந்த மாதிரி ஆளுமை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உளவியல்ல ஆளுமைன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரியல் உயிரிக்கும் அதனுடைய சமூகம் மற்றும் பிற உலகிற்கும் இடையே உள்ள நடக்கும் ஊட்டாத்தத்தின் விளைவாக உருவாகிய தனித்தன்மையை குறிக்குது. அதாவது அவர் தன்னுடைய லைஃப்ல வெளியில நடக்கக்கூடிய விஷயத்தோட எப்படி தொடர்பு படுத்தி அதுக்கு எப்படி எல்லாம் அவரு ரியாக்ட் பண்றாரு அப்படின்றத தான் இந்த பயாலஜிக்கல் சம்பந்தமான ஆளுமை வந்து குறிக்குது. இந்த மாதிரி செயல்முறைகள், அதாவது நடத்தை கோலங்கள் அப்படின்னு சொல்றாங்க, பிஹேவியரல் பேட்டர்ன், இதை வச்சுதான் ஒருவருடைய ஆளுமையை நம்ம நிர்ணயிக்க முடியுது. உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களிடத்தும் நடத்தையை ஊன்றி கவனித்தால் அவரது நடத்தையில் சில அடிப்படை போக்குகள், சில ட்ரெண்ட்ஸை வந்து நம்மளால கண்டறிய முடியும். அந்த விஷயத்தை அவங்க அந்த ஸ்டைல்ல தான் செய்வாங்க. இதுதான் நம்ம ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆளுமையானது ஒருவரின் பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு கில்ஃபோர்ட் என்பவர் சொல்றாரு. மேல ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பயாலஜிக்கல் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, அதை சொன்னவர் பேர் வந்து ஃப்ரீமன், அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உட்வர்த் ஆளுமையை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள், உள துடிப்புகள், செய்முறைகள், உடல் வேட்கைகள் மற்றும் இயல்பூக்கங்கள் ஆகியவற்றின் தொகுப்பே அவனது ஆளுமையாகும் இப்படின்ட்டு சொல்றாரு உட்வர்த் அவர்கள். அதே மாதிரி GW ஆல்ஃபோர்ட் அவர் சொல்ற டெஃபினேஷனை பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனிடமும் குறிப்பிட்ட ஒரு வகையில் அவனது உடல் மனப்பண்புகள் சேர்ந்து ஒருங்கமைந்திருக்கும். இவ்வொருங்கமைப்பின் இயல்பு மனிதனுக்கு மனிதன் சிறிதேனும் மாறுபட்டிருக்கும். தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ்வொருங்கமைப்பின் தனித்தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமை ஆகும். அதாவது இவரு ஒருங்கமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த புதுசா உள்ள கொண்டு வராரு. இந்த ஒருங்கமைப்பை தான் நம்ம ஸ்டைல்னு சொல்லலாம். அடுத்ததா ஆளுமையோட சிறப்பு இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியை பார்ப்போம். தன்னுணர்வுள்ள உயிரினங்களுக்கு மட்டுமே ஆளுமை என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதாவது கான்சியஸா இருக்கிறது. இந்த ஆளுமையை வந்து நம்ம அனிமல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அனிமல்ஸ்லயும் சில அனிமல்ஸ்க்கு இருக்கு, இந்த குரங்கு வகை சார்ந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் சொல்றாங்க. ஆளுமையானது சமூக சூழ்நிலையினால் உருவாக்கப்படுவது. சோ நம்மளுடைய சூழ்நிலை மூலமா தான் நம்ம கத்துக்கிறோம். ஏற்கனவே கற்றல்ன்ற விஷயத்தையும் நம்ம சூழ்நிலையில இருந்து தான் அதிகப்படியா கத்துக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால ஆளுமைக்கும் கற்றலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சமுதாயத்தில் ஒருவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான், சமூகத்தில் உள்ள பிறர் அவனது நடத்தையை பற்றி என்ன எண்ணுகிறார்கள் என்பதை பொறுத்தே ஒருவனது ஆளுமை அமையுது. சோ அந்த சூழ்நிலையோட தொடர்ச்சி தான் இது. ஆளுமை இறுகிய நிலைத்தன்மையுடையது அல்ல. சோ அது வந்து பிளெக்சிபிளான ஒரு விஷயம். இப்படிதான் நான் இருக்கணும் அப்படின்றது பேர் வந்து ஆளுமை கிடையாது. வளைந்து கொடுக்கக்கூடிய மற்றும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாற்றிக்கிறது தான் இந்த ஆளுமையின் பண்பு. சூழ்நிலைக்கு தக்கபடி சிறிதேனும் மாறும் தன்மையுடையது ஆளுமை. ஆளுமை தனித்தன்மை வாய்ந்தது. இட் இஸ் அன் யூனிக் திங்.
ஆளுமை, மரபு நிலை, சூழ்நிலை ஆகிய இரண்டின் விளை பயனாகும். நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தோம் ஆளுமையை நம்ம எடுத்துக்கிறோம், அதே மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அதை வளர்த்துக்கிறோம். ஆளுமை நடத்தைக்கும் ஒருமைப்பாட்டையும் முரண்பாட்டின்மையையும் தருகிறது. ஒருவன் எத்தகைய குறிக்கோளையும் அவன் வாழ்க்கையில் எத்தகைய இலக்குகளையும் அடைய விழைகிறான் என்பதையும் பொறுத்தது ஆளுமை அளவிடப்படக்கூடியது. ஆளுமையை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். அடுத்ததா, ஆசிரியருக்கு ஆளுமை பற்றிய உளவியல் அறிவு ஏன் தேவை? ஒவ்வொரு ஆசிரியரும் தனது மாணாக்கர், உடன் பணிபுரிவோர் ஆகியோர் பற்றியும் ஏன் தம்மை பற்றியும் தினம் தினம் பல முடிவுகளை மேற்கொள்கின்றனர். சோ நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நமக்காகவும் சில முடிவுகள் எடுக்கிறோம். இவை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தவை என்பதனை தீர்மானித்தலில் ஆளுமை பற்றிய மனவியல் அறிவு ஆசிரியருக்கு உதவும். வெளியில நடக்கிற விஷயத்தை மட்டும் கிடையாது, அந்த விஷயம் எதனால நடந்தது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இந்த பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். மாணாக்கர்களது கற்றல், சாதனை போன்றவற்றில் அவர்களுடைய ஆளுமை பண்புகள் முக்கிய பங்கு பெறுகின்றன. சோ இந்த ஆளுமையை தெரிஞ்சாதான் என்ன மாதிரி பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுல குறைபாடுகள் இருக்கும்போது அதை நம்மளால நிவர்த்தி பண்ண முடியும். மாணாக்கர்களிடம் சில போது காணப்படும் ஆளுமை பிறழ்வு கண்டறியப்பட்டு இதனை நீக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு இவ்வறிவு உதவும். அதாவது டிஸ்டர்ப்டு பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த அவங்களுடைய பர்சனாலிட்டியை படிக்கிறதன் மூலமா அவங்களுக்குள்ள நம்மளால மாற்றங்களை கொண்டு வர முடியும். பிறருடன் சமூக வாழ்வில் பொருந்தி செயல்படுவதற்கு இவ்வறிவு துணை செய்வதாகும். அதாவது ஆசிரியருக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த ஆளுமை பற்றிய அறிவு இருக்கணும்ன்றதுதான் இந்த பாயிண்ட் வலியுறுத்துது. ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் பர்சனாலிட்டி, என்ன மாதிரியான காரணிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மனிதன் வந்து உடல் மற்றும் உள்ளத்தை சார்ந்த ஒரு சமூக உயிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால அவனுடைய ஆளுமையை தீர்மானிப்பதுல உயிரிகள், சமூகம் மற்றும் உளவியல் காரணிகள் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டை வகிக்குது. இந்த முப்பெரும் காரணிகளை அதுக்கு உள்ள இந்த முப்பெரும் காரணிகளுக்குள்ள சில பிரிவுகளையும் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ உயிரியல் காரணிகள்ல பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள் அதாவது டக்லஸ் கிளான்ஸ், அதே மாதிரி நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது இது ஆளுமைய தீர்மானிக்கிறதுல. அடுத்தது சமூக காரணிகள் பாத்தீங்கன்னா குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம், மொழி மற்றும் பண்பாடு. உளவியல் காரணிகள் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நுண்ணறிவு, ஊக்கம், மனவெழுச்சி, மனப்பான்மை, கவர்ச்சி அக்கறை மற்றும் பற்று. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம முந்தைய பாடப்பகுதியிலே பார்த்திருக்கிறோம். இந்த ஆளுமையை தீர்மானிப்பதுல இந்த மாதிரியான காரணிகள் என்னெல்லாம் செய்யுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுல உயிரியல் காரணிகள் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒருவருடைய உடல் சார்ந்த பண்புகளான எடை, உயரம், பருமன், புறத்தோற்றம், பலம், உடல் ஆரோக்கியம், உடற்குறைபாடுகள், வினோதமான நடத்தைகள் ஆகியவை அவனுடைய ஆளுமை மீது செல்வாக்கு செலுத்துகிறது. சோ என்னெல்லாம் இருக்கு பாருங்க, உடை, உயரம், பருமன், புறத்தோற்றம், பலம், உடல் ஆரோக்கியம், குறைபாடுகள், வினோதமான நடத்தைகள், இதெல்லாம் இந்த பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுது. சிறிய உருவம் உள்ள ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட இருக்கும். அதே மாதிரி சேலஞ்சு குழந்தைங்க அவங்களும் உடற்குறைபாடு உள்ள குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருப்பாங்க. இது உண்மையா ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது, பட் இயல்புல இதுதான் நடக்குது. அழகான குழந்தைகள் வேணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நம்ம எல்லாருமே விரும்புறோம். இது அந்த குழந்தைகளுடைய மனப்பான்மையை பாதிக்குது, அதனால அவங்களுடைய பர்சனாலிட்டியில சில தாக்கங்கள் இருக்கதான் செய்யுது. அதுக்கு அடுத்தது டக்லஸ் கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகளில் இருந்து வெளிப்படும் ரசாயன பொருட்களான ஹார்மோன்கள் ரத்தத்தோடு நேரடியாக கலந்து ஒருவரது நடத்தையை உருவாக்குது. இதனால அந்த நபரோட பர்சனாலிட்டி பெரிதும் பாதிக்கப்படுது. மனித உடலின் குரல் வலை அருகே உள்ள தைராய்டு சுரப்பி பாத்தீங்கன்னா தைராக்சின் என்ற ஹார்மோனை சுரக்குது. இது உடல் வளர்ச்சி விதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துது. இந்த தைராக்சின் அளவு குறைந்தா சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், நிலைப்புத்தன்மை வந்து இருக்காது, அதே மாதிரி அடிக்கடி எரிச்சல் அடையக்கூடிய விஷயமும் நடக்கும். பேரா தைராய்டு சுரப்பி உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குது. இந்த சுரப்பி குறைந்து போனால் செயல் வேகம் வந்து அதிக அளவு உடையவனாகவும், அதிகமாக இயங்கினால் அமைதியாகவும், செயலில் மெதுவாக ஈடுபாடுவனாகவும் இருப்பான். அதாவது இந்த சுரப்பியோட வேகம் வந்து இந்த சுரப்பியோட தாக்கம் வந்து நம்முடைய செயல் வேகத்துக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது எதிர் விகிதமா செயல்படுது. அந்த சுரப்பி வந்து அதிகமாகும் போது செயல்ல ஸ்லோவாகவும், கம்மியாகும் போது வேகத்தையும் நம்ம காட்ட ஆரம்பிப்போம். இதே மாதிரி அட்ரினல் மற்றும் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் பல வகை ஆளுமையை வந்து பாதிக்குது. எல்லா சுரப்பிகளும் ஒன்னோட ஒண்ணு சார்ந்துதான் இருக்கு, பின்னி பிணைந்து செயல்படுது. சுரப்பிகள் யாவும் ஒன்றை ஒன்று தூண்டியும் கட்டுப்படுத்தியும் ஈடு செய்தும் இயங்குகிறது. நாளமில்லா சுரப்பிகள் உடல் உள்ள வளர்ச்சிகளிலும் மனவெழுச்சி வளர்ச்சிகளிலும் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால இந்த சுரப்பிகள்
பெரிய அளவு நம்மளுடைய ஆளுமையில தாக்கத்தை ஏற்படுத்த கூடும். அடுத்தது நரம்பு மண்டலம். ஆளுமை வளர்ச்சியில நரம்பு மண்டலமும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. புலன் உறுப்புகளின் திறன் யாவும் வளர்ச்சி பெற்ற தரம் வாய்ந்த நரம்பு மண்டலத்தை பொறுத்தது. புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுகிறது. நரம்பு மண்டலத்தின் செயல்களுக்கு எல்லை உண்டு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் எத்தகைய பயிற்சியும் பயன் தராது. நம்முடைய நுண்ணறிவு மிக்க செயல்பாடு, உடல் வலு, பொறுமை, விரைவாக பொருத்தப்பாட்டினை பெறுதல், புதிய துளங்களை வெளிப்படுத்த தயாராக இருப்பது, ஆய்வு திறன், சிந்திக்கும் திறன் போன்றவையும் நரம்பு மண்டலத்தின் செயல்திறனை பொறுத்தே அமைகிறது. நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் தாக்கம் ஒருவனது ஆளுமையை வெகுவாக பாதிக்கிறது. ஸோ இந்த திங்கிங் கெப்பாசிட்டியிலிருந்து நம்ம படிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த நரம்பு மண்டலம் ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கு. செயல்பாடு, வலு, பொறுமை, விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்துக்குமே இந்த நரம்பு மண்டலம் மிகப்பெரிய பங்கை வகிக்குது. ஸோ இந்த உடல் சார்ந்த பண்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை தாக்குது. அதே மாதிரி நாளமில்லா சுரப்பிகள் நம்மளுடைய செயல்வேகம், செயல் திறன், வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை தாக்குது. நரம்பு மண்டலம் அறிவு வளர்ச்சி, கற்றல் போன்ற விஷயங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தாக்கங்களை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி நண்பர்களே, நான் அடுத்த பதிவில் சமூக காரணிகள் மற்றும் உளவியல் காரணிகளை பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆளுமையினுடைய வகைகள் போன்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ஒவ்வொரு பதிவும் முடிந்த பிறகும் தயவு செய்து புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க. ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாவது நீங்க கொடுக்கணும். அப்பதான் இந்த விஷயம் எல்லாமே உங்க மனசுல பதியறதோடு உங்களுக்கும் தேர்வுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info